அன்புக்குரியவர்களே, தற்கொலையை தடுக்கும் இறை வார்த்தை என்னும் தொடரில் இன்று இறை வாக்கினர் எலியா, இறை வாக்கினர் யோனா இருவரை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தற்கொலை பற்றி சிந்திக்கின்ற பொழுது மூன்று விதமான மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம். ஒன்று, தற்கொலை செய்து இறப்பவர்கள். இவர்கள் ஆண்டுதோறும் 1 மில்லியன் என்று உலக சுகாதார நிறுவனம் நமக்கு புள்ளி விவரத்தை தெரிவிக்கிறது. இரண்டாவதாக, தற்கொலை முயற்சி செய்பவர்கள். மருந்தை குடித்துவிட்டு மருத்துவமனையிலே காப்பாற்றப்பட்டு உயிர் வாழ்பவர்கள். இவர்கள் எத்தனை பேர் என்கிற புள்ளி விவரம் நமக்கு தெரியாது. தற்கொலைக்கு முயற்சி செய்வோம். மூன்றாவதாக, தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள். சூயிசைடல் டெண்டன்சி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். இவர்களை பற்றிய புள்ளி விவரம் யாரிடம் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வருகிறது, நான் சாக வேண்டும், வாழ்ந்து பயனில்லை என்று எண்ணுகிற பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருவர் தான் இறைவாக்கினர் எலியா, இறைவாக்கினர் யோனா. இறைவாக்கினர் எலியா அச்சத்தின் காரணமாக இசைபேல் அரசி காரணம் இவர் 400 பொய் வாக்கியர்களை கொன்று போட்டார். கொன்று போட்டு விட்டு தப்பி ஓடிவிட்டார். காரணம், இசைபேல் அரசி இவரை கொள்வதற்காக தேடுகிறார். எனவே இசைபேல் எலியாவிடம் தூதரப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்துக்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். உயிருக்கு பயந்து தப்பி ஓடுகிறார். ஆகவே அவர் பாலைநிலத்தில் சென்று 1 அரசர் 19:4 நாம் வாசிக்கிறோம், கடவுளை நோக்கி மன்றாடுகிறார். தாம் சாக வேண்டும் என்று மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். சில சமயத்தில் சில வயசான சொல்வாங்க, ஆண்டவரை நீ எடுத்துக்கிட்டோம். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், அது ஆண்டவர் எடுக்கிற நேரத்தில் எடுப்பார், நீங்கள் அதுவரை ஐயா அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க என்று நாம் அவர்களை பார்த்து சொல்லுவோம். ஆகவே ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எப்பொழுது நேரம் வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஆனால் இவர் அப்படி ஜெபிக்கிறார். அதே போலவே இறைவாக்கினர் யோனா 40 நாட்களில் இந்த நகரம் அழிந்து விடும் என்று அவர் இறைவா குறைத்தார். ஆனால் அவர்கள் மனம் திருந்தி விட்டார்கள். ஆகவே கடவுள் அந்த நகரை அழிக்கவில்லை. இது யோனாவுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே 40 நாள் கழித்து அவர் போய் பார்க்கிறார். 40 நாள் நகரம் அழிகிறதா என்று பார்க்கிறார், அழியவில்லை. ஆகவே தன்னுடைய இறைவாக்கு பொய்த்து விட்டது என்கிற ஒரு அவமான உணர்வில் அவரும் நான் சாக வேண்டும் என்று கடவுளை நோக்கி கொண்டாடுகிறார். ஆகவே இறை ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட விரக்தி, அவமானம், அச்சம், துயரம், கலக்கம் இவை வருகின்றன. ஆகவே எந்த இறைவனை நம்பி அவர்கள் அந்த பணியை செய்தார்களோ அந்த இறைவனையே அவர்கள் சரணடைய வேண்டும். 1 அரசர் 19:7 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், எலியா கடவுளை நோக்கி மன்றாடுறாலே என் உயிரை எடுத்துக்கொள்ளும். அப்போ கடவுள் சொல்றாரு, நீ எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும். ஆகவே அவர் எழுந்து சாப்பிட்டு 40 பகலும் இரவும் நடந்து ஓரேபி என்ற கடவுளின் மலை அடைந்தார். ஆகவே கடவுள் சொல்றாரு, நீ சாகக்கூடாது, நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும், நீ உயிர் வாழ வேண்டும், உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று அவரை ஊக்கப்படுத்தி உணவு கொடுத்து அவர் 40 நாள் நடந்து ஓரேபு என்னும் கடவுளின் மலையை அடைந்தார். அங்கு இறை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் இறக்க வேண்டும், சாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த எண்ணத்தை மாற்றி இறை வார்த்தை என்னும் உணவையும் நற்கருணை என்னும் உணவையும் உட்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாங்க.